ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? சங்குப்பூ பறிச்சுட்டு இந்த பாருங்க, சங்குப்பூ பறித்து நம்ம இன்னைக்கு ஜூஸ் போட போகிறோம். அதனால் அதை பறிச்சுட்டு போகலாம். இதில் அவ்வளோ முகத்துக்கு இருக்குங்க இந்த சங்குப்பூவில். சங்குப்பூனால் நான் என்னென்ன உங்களுக்கு முகத்துக்கும் நான் இதை செய்கிற ஜூஸ் போடுறப்ப நான் சொல்கிறேன். இதை கொஞ்சம் எல்லாத்தையும் பறிச்சிடலாம் பாருங்க. இதை பறிச்சுட்டு போகலாம். இந்த சங்குப்பூ ஒன்றும் தான் இல்லைங்க, சும்மா அந்த வருங்க விதை இங்கே பாருங்களேன். இந்த பாருங்க இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆ, இதான் இங்கே இருக்குது. இது இருக்குது பாருங்க, இந்த விதையை சும்மா அப்படி உடச்சிட்டு வருங்க. அப்படி தொட்டாலே உடஞ்சிரும். இந்த உடஞ்சதை சும்மா அப்படி போட்டு விட்டிங்கன்னா போதும், நல்லா செடி வந்துடுங்க. இப்படி ஏதாவது கிடச்சதுன்னா ஒரு செடி மட்டும் போட்டு விடுங்க பாருங்க. பறிச்சாச்சு, ஒரு 10-15 பூ பறிச்சுக்கலாம். ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம வீட்லேயே பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. அதில் வச்சு நம்ம ஜூஸ் போடுவோம். வாங்க, முதல்ல நம்ம கொடுத்தோம் அதை வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் ஆன மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். போதுங்க, தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆமாம், தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. தண்ணி கொதிக்கும்போது சங்குப்பு வந்து நம்ம வந்து இது எடுத்து போடலாம். இங்கே வருங்க, சங்குப்பூனால் நமக்கு ஸ்கின் அவ்வளவு நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்குங்க. ஸ்கின்னு மட்டும் இல்லை, ஹேரும் நல்லா வந்து நல்லா இருக்கும். இது வந்து ப்ரெஷரும் குறையுதுங்கிறாங்க. நான் நிறைய வந்து எடுத்துகிட்டு கேட்டுட்டேன், கன்சல்ட் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த கலர் பாருங்கள், இந்த கலர் அப்படியே இதில் போட்டால் எசன்ஸ் இறங்கி இந்த கலர் மாதிரியே நமக்கு அந்த தண்ணி கிடைக்கும். நம்ம பேப்பர் மாதிரியே இருக்கும், கால் வச்சு கேட்டால் பேப்பர் சொண்டு கேட்கும். ஆமாம், இதுக்கு பேர் ப்ளூ கலர் தான். சும்மா 4 விதையை போட்டிங்கனாவே போதும், வந்துடும். இதுக்கு நல்ல யூஸ் இது. நீங்கள் வாரம் ஒரு நாள் போதும், ரொம்பவெல்லாம் வேணாம், வாரம் ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க. தண்ணி கொதிக்குது, கொஞ்சம் பூவை நம்ம போட்டுடலாம். பூவை நம்ம போட்டுடலாம், நல்லா அது கொதிக்கட்டும். மீடியமாக வச்சுக்கிறேங்க, ரொம்ப ஸ்பீடாக வேணாம், மீடியமாக வச்சுருந்தாலே போதும். மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க, நல்லா கொதிக்கட்டும். அதை நல்லா அப்படியே அப்படியே மீடியம் சைஸில் வச்சா போதுங்க, ரொம்ப வேணாம், ஸ்பீட் இல்லாமல் கொஞ்சம் வைங்க. பாருங்க கைட்ஸ், சாரி யோகா மாதிரியே கைட்ஸ்ன்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் பாருங்க, ஆமாம் தண்ணி பாருங்கள், நல்லா அந்த எசன்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே கலர் பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இது நீங்கள் வாரம் ஒரு நாள் சாப்பிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ரொம்ப வேணாம். இதை நம்ம ப்ளூ வாட்டர் கூப்பிட்டுருவோம். ஆமாம், ப்ளூ வாட்டர், இது பேர் நீயா வச்சுக்கோ ப்ளூ வாட்டர்னு. அதனால் வாரம் ஒரு நாள் சாப்பிடுங்க. இது வந்து ப்ரெஷருக்கும் வந்து நல்லதுங்கிறாங்க, ஸ்கின்னுக்கு மெயினாக சொல்கிறாங்க, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது போதுங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா இதாச்சு பாருங்க. நல்லா 10 நிமிஷம் வச்சிருச்சு. அந்த பூலாம் அவங்களுக்கு தனியாக தெரியும் பாருங்க, அது அவ்வளோதான் வெள்ளையாயிரும். அந்த ப்ளூ கலர் பூரா எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும், இப்போ வெள்ளையாயிரும். இப்போ அந்த நம்ம வந்து வடிச்சிடலாம். அந்த நமக்கு எப்போ எடுக்கணும்னா இந்த வெள்ளையாக இருக்கணும். இது வந்து வெள்ளையாயிடுச்சுன்னா நம்ம பூ அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக இறங்கிட்டால் நம்ம எடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லது ஆறிடுச்சு. இந்த பூ ஆவியை பாருங்க, வீடியோலே தெரியுது. அந்த பாருங்க, பூ நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூ வந்து வடிச்சுட்டு இது பாருங்க, இது நல்லா கொஞ்சம் வடிச்சிடும். இதில் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். வடிச்சாச்சு, இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் நாட்டு சக்கரை
அப்படி இல்லைன்னா தேன். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா தேன் நல்லா கலந்துக்கலாம். தேன் மேலே தேன் வந்து நல்ல ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம். தேன் நல்ல ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு இதை சூப்பராக குடிச்சிடலாம். ப்ளூ வாட்டர் ரெடி. ப்ளூ வாட்டரில் சங்கப்போட அந்த எசன்ஸ் தான். எசன்ஸ் தேன் கலந்துருக்கோம். வேணும்னா நீங்கள் நாட்டுச்சக்கரை கலந்துக்கலாம். இது நல்ல ஸ்கின்னுக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம முகமும் நல்லாயிருக்கும். இந்த சுருக்கு சுருக்கமும் வருது பார்த்தீங்களா ஏஜில். அப்போ இது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இது எல்லாமே வந்து தேன் வச்சு கலந்துக்கோங்க. குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்குங்க. அதனால் இந்த உனக்கு சுடுதே. அதனால் இதே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரம் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சமைச்சிட்டேன். இது மாதிரி வாரம் ஒரு நாள் செய்யுங்க. முடி கூட நல்லா வந்து கொட்டாமல் வளரும்னு சொன்னாங்க. நிறைய கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த சங்கு போய் வீட்டில் பறித்து போட்டேன். அதனால் இதை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது. அதனால் இதெல்லாம் குடிக்கிறோம். நீங்களும் செஞ்சு குடிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.